நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலை வாய்ப்புக்கான இம்பார்ட்டன்ட் ஜென்ரல் தமிழ் மற்றும் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான 50 இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சருக்கான டீட்டெயிலை நம்ம இப்போ பார்க்கலாம். இந்தியாவின் மிக நீளமான ரயில் பாதை, ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ கரெக்ட் ஆன்சருங்க, கவுகாத்தி திருவனந்தபுரம். தமிழகத்தில் திருப்பூர் எந்த ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது, ஆப்ஷன் நீங்கள் பார்த்துக்கோங்க, ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி நொய்யல் கரெக்ட் ஆன்சர். நக்கீரன் எழுதிய புத்தகம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி நெடுநல்வாடை கரெக்ட் ஆன்சருங்க. சித்தன்ன வாசல் குகை கோயில் எங்குள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க, பி ஆன்சர் பி புதுக்கோட்டை கரெக்ட் ஆன்சருங்க. பொன்னியின் செல்வன் என்ற நாவலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி கல்கி. தமிழகத்தின் எத்தனை அணுமின் நிலையங்கள் உள்ளன, ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி ரெண்டு அணுமின் நிலையங்கள் உள்ளன. பல்லவர்கள் எந்த மொழிக்கு முக்கியத்துவம் அளித்தனர், ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி சமஸ்கிருதம். டச்சு பாதிரியார்களால் முதல் தமிழ் அச்சகம் தொடங்கப்பட்ட இடம் எது, சி தரங்கம்பாடி கரெக்ட் ஆன்சருங்க. சிற்றாறு எந்த ஆற்றின் துணை ஆறுகள் ஆகும், காவிரி தாமிரபரணி வைகை பாலாறு, பி தாமிரபரணி. எந்த இன மக்களுக்கு வஞ்சமர் நில சட்டப்படி நிலங்கள் வழங்கப்பட்டன, சி ஆதி திராவிடர். மகாத்மா காந்தியடிகள் நடத்திய இதழ் எது, ஏ ஹரிஜன். எந்த மாநிலத்தில் முதல் முதலாக ஊராட்சி அறிமுகப்படுத்தப்பட்டது, ஆப்ஷன் சி ராஜஸ்தான். தி ஃப்ரீடம் ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதியவர் யார், ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ மௌலானா அபுல் கலாம். இந்தியாவுக்கு வந்த முதல் சீன சுற்றுலா பயணி யார், ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி பாகியான். இந்திய ரிசர்வ் வங்கி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க, 1935 கரெக்ட் ஆன்சருங்க, சி. இந்தியாவில் வைரம் அதிகமாக கிடைக்கும் இடம் எது, ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி வண்ணா. இந்திய மிலிட்டரி அகாடமி எங்கு உள்ளது, ஆப்ஷன் ஏ டோராடு. இந்தியாவில் டால் ஏரி எங்கு உள்ளது, ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 18 பி காஷ்மீர். தமிழகத்தில் புகழ்பெற்ற ஜவுளி சந்தை எங்கு உள்ளது, உள்ள இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க, ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 19 ஏ ஈரோடு. இந்தியாவின் பணப்பயிர்கள் என்பவை எவை, ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி காபி தேயிலை. 35 ஆஸ்கார் விருதுகளை பெற்றவர் யார், ஏ வால்ட் டிஸ்னி. வெங்காயத்தின் தாவரவியல் பெயர் என்ன, ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ அல்லியம் சீவா. இரவில் ஒளிரும் தனிமம் எது, 23 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி ரேடியம். இந்திய கிளி என அழைக்கப்பட்ட கவிஞர் யார, ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி அமீர் குஸ்ரு. சர்க்கரையின் வேதிப்பெயர் என்ன, ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ சுக்ரோஸ். அணு கொள்கையை வெளியிட்டவர் யார், ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி டால்டன். கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படும் திரவம் எது, ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி பெட்ரோலியம். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நிலநடுக்கத்தின் அளவினை எந்த அளவுகோலால் அளக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ ரிக்டர். அயோடின் எவ்வகை நோயை தடுக்க உதவுகிறது, ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி தைராய்டு சுரப்பி சார்ந்த. சிங்க இதயம் என பட்டம் பெயர் பெற்றவர் யார், ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி முதலாம் ரிச்சர்சன். மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்படும் உறுப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க, கல்லீரல். நமது இதயம் நிமிடத்திற்கு எத்தனை முறை துடிக்கிறது, ஆப்ஷன் 92 72 82 76 கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி 72 கரெக்ட் ஆன்சர். உலகில் முற்றிலும் ஒழிக்கப்பட்டுள்ள நோய் எது, ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி போலியோ. மது குடிப்பதால் பாதிக்கப்படும் உடல் பகுதி, ஆப்ஷன் பி ஈரல்கள். இந்திய நாட்டின் தேசிய மலர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க, 35 பார்த்தீங்கன்னா ஏ தாமரை. உலகின் மிகப்பெரிய வளைகுடா எது, ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ பாரசீக வளைகுடா.
20 பேர் உள்ள ஒரு வகுப்பில் ராமன் 6வது ரேங்க் பெற்றுள்ளான் எனில் கடைசியிலிருந்தே ராமனின் ரேங்க் தரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 14, 15, 12, 13 கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா பி 15 கரெக்ட் ஆன்சருங்க. ராஜாவின் ரேங்க் முதலிலிருந்து கடைசியிலிருந்து 7வதாக எனில் மொத்த மாணவர்களின் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா 38 சி 13 கரெக்ட் ஆன்சர். காந்தியடிகள் சிறையில் தாம் தைத்து செருப்பை யாருக்கு பரிசாக கொடுத்தார்? ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ. பகைவேந்தர் இருவரும் வெற்றி ஒன்றுக்கே குறிக்கோளாக கொண்டு தம் வீரர்களுடன் போரிடுவது அப்படின்னு கூட்டிருக்காங்க. ஆப்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா சி தும்பைத்தனை. ஆசிரியர் பாவில் பயின்று வராத சீர் அப்படின்னு எதுன்னு கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சி வஞ்சியூர் சீர். தேனோக்கும் செந்தமிழை நீ கனி நான் கிளி வேற என்ன வேண்டும் இனி என்ற தமிழ் உணர்வு பட பாடிய கவிஞர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி பாரதிதாசன். பெரிய புராணத்தில் இடம்பெற்ற பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 501, 4286, 4755, 5727 கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா பி 4286 கரெக்ட் ஆன்சர். பஞ்சாய் பரத்தல் என்பதன் பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ அலைந்து திரிதல். ஒலி மரபு கான் பூனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி சீரும். செய்யுள் நன்னறிகளை விதைகள் எனப்படுவது? ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டி வைதுருப்பன் கௌடம் பாஞ்சாலம் மகரதம். பிறமொழி சொல்லை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா டி கரெக்ட் ஆன்சருங்க, ஆபத்து. மனித நாகரிக தொட்டில் என்று அழைக்கப்படும் இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி ஹரப்பா. இக்குறளில் சரியாக பொருந்திடும் விடுபட்ட சீர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தம்மீர் டேஸ், தமரா ஒழுகுதல், மண்மையுள் எல்லாம் டேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெரியார் தலை அதான் கரெக்டாக இருங்க, இந்த டேஸுக்கு பெரியார் வரும், இந்த டேஸுக்கு தலை வருங்க. ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சருங்க. வள்ளலார் பதிப்பித்த நூல்களில் அல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏ கரெக்ட் ஆன்சருங்க, மனமுறை கண்ட வாசகம் கரெக்ட் ஆன்சருங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கோங்க. மேலே இதே போல் வீடியோ உங்களுக்கு வேணும்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனில் கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயிலும் உங்கள் மொபைலுக்கு வரும்.